எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மாதிரி வீடியோ அப்படின்னா, அதாவது ஒரு காலத்துலலாம் விஜய் டிவி பார்க்கணுன்னா டிவி ஆன் பண்ணாங்க, இன்னொரு காலத்தில் மறுபடியும் விஜய் டிவி பார்க்கணுன்னா டிவி ஆன் பண்ணாங்க, அப்புறம் கொஞ்சம் காலம் போச்சு ஹாட் ஸ்டார்னு ஒரு ஆப் வந்துச்சு அதில் விஜய் டிவி பார்த்தாங்க. ஆனால் இப்போது விஜய் டிவி பார்க்கணுன்னா ஹாட் ஸ்டாரும் தேவையில்லை, டிவியும் தேவையில்லை, எல்லாம் யூடியூப்க்கு வந்துடுறாங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த டாபிக் எடுத்து கிட்டத்தட்ட பல மாதம் ஆச்சு, ஆனால் வந்து இதை வந்து போஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி போஸ்ட் பண்ணிட்டாங்க, நம்மளும் இதை பற்றி பேசணும் அப்படின்னா வைத்திருச்சலில் பேசுகிறாடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு நாசமாக போனவனுங்க கமெண்ட் பண்ணுவானுங்க, அப்படிங்கிறதுக்காக தான் ஹோல்ட் பண்ணியே வச்சுருந்தேன். இத்தனை பட்டு என்ன திருந்தே குரு. ஆனால் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், அதை பார்த்ததுலேருந்தான் இந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி ஆகணும், நம்மளோட வைத்திருச்சலையும் ஒரு கால் பங்கு யூடியூப்பில் தெளிச்சு விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோ எவ்வளோ டியூரேஷன் போகும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு சத்தியமாக தெரியல, நான் வந்து ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் ஏதோ ஒரு போக்கில் பேச வந்திருக்கேன். என்னோடய ஆதங்கத்தை வந்து தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது வெளில வைக்கல போய் ஆல்வே செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. விஜய் டிவியில் இருக்கிற ஆர்டிஸ்ட் மேலே உனக்கு என்னடா அவ்வளோ காண்டு அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். யூடியூபை திறந்தாலே ட்ரெண்டிங் லிஸ்ட்லேயாக இருந்தாலும் சரி, இல்லைனா ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்லேயாக இருந்தாலும் சரி, எப்படி ஒரு விஜய் டிவி ஆர்டிஸ்ட் வந்து வராமல் இருக்க மாட்டுறாங்க, எல்லாருமே வந்துடுறாங்க, எல்லோரும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் வந்து நான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில யூடியூபர்ஸ் இருக்காங்க, அதாவது கார்ப்பரேட் யூடியூபர்ஸ், அவங்கள வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள், அதை பார்த்து என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஹேமாட் ஐடி, அதாவது பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோராக ஏதோ ஒரு ஸ்டோரு, பாண்டியன் ஸ்டோர் எங்கள் பக்கத்தில் சக்தி ஸ்டோர் தான் இருக்குது, அந்த ஸ்டோரில் நடிக்கிற ஹேமா அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட 200,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. எதுக்கு அவங்களும் ஒரு விலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிறது அதெல்லாம் எடுத்து போட்டு வியூ அள்ளிடுறாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பேசலாம். இப்போ என்னென்ன சேனல் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைகர் தங்கதுரி, அவர் பேசுகிற ஜோக்கை வந்து டிவியிலே கேட்க முடியாது, யூடியூபுக்கு வந்துட்டாரு, என்ன பண்ணுறேன்னு தெரில. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹுசைன் மணிமேகலை, இவங்க வந்து பெஸ்ட்டு கப்புள் யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஷீப்பில் அவார்டு வேறு வாங்கியிருக்காங்க. எதுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி, கஷ்டப்பட்டு எதுலையோ பார்த்து எதுலையோ கல்யாணம் பண்ணி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதில் கப்புள் பிளாகராக கப்புள் யூடியூபராக இருக்கிறவங்களுக்கு அவார்டு கொடுக்கல, ஆனால் இந்த மாதிரி டிவிலேருந்து வந்தவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க எதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பரட்டை புகழ், இவரை பற்றி நான் வந்து இவரோட இது தீவிரமான ஃபேன் தான் நானும், இவரோட எக்ஸ்பிரஷனுக்கெல்லாம் நானுமே வந்து பெரிய ஃபேன் தான். ஆனால் இவரை பற்றி ஏன்டா பேசுகிற, இவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். கஷ்டப்பட்டு வந்தார், கஷ்டப்பட்டு டிவிக்கு வந்தார், டிவிலேருந்து சினிமாவுக்கு போகணும், அதை விட்டுட்டு டிவிலேருந்து யூடியூப்புக்கு வரக்கூடாது. கஷ்டப்பட்டு வந்தார், கஷ்டப்பட்டு வந்தார்னு சொல்கிறீங்களே, நாங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம், அப்போ நாங்கள் மேலே வரணுமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தலைவி என்று செல்லமாக அழைக்கப்படும் அஸ்வினி அப்படின்னு அழைக்கப்படுகிற சிவாங்கியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா ஊர் ஊராக ட்ராவல் போய் டூர் போடுற அந்த மனுஷன் இர்ஃபானுக்கே அவ்வளோ வியூ வரதில்ல, இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஃப்ரிட்ஜை டூர் போட்டு 5 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் கோமாளி, அதாவது வெட்டி கிளி பாலா, இப்படி இப்படி நாடுவாப்பில் வெட்டி கிளி பாலா, அவரோட அவரோட அந்த ரைமிங்கான பேச்சு இதெல்லாம் வந்து டிவிலேயே நிறைய கேட்டுட்டோம், அதை வந்து இப்போ யூடியூப்லேயும் போட்டு அவரும் வந்து ஒரு சேனல் ஆரம்பித்து அவரும் சில நேரம் விலாக் போடுறாரு, காமெடி பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மாக்காப்பா ஆனன், வீட் மீ மாக்காப்பா ஆனன் அவர் மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னால், அவர் கிட்டத்தட்ட 2 சேனல்ஸ், ஒரு வந்து ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட, அதாவது பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் வந்து லைவாக விளாடுற மாதிரி ஒரு சேனல் ஒன்று வச்சுருக்கிறாரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விலாக் சேனல், அதுவும் இல்லாமல் அதில் விலாக் அப்புறம் அவர் வீட்டில் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து போடுவார், அதுக்குமே வந்து 400,000 சப்ஸ்கிரைபரு, இதுக்கு ஒரு 2,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே ஏதோ ஒரு பேர், அவங்களும் தான் கிட்டத்தட்ட வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபருங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிற 1 மில்லியனை அப்படியே கொண்டு வந்து இதில் போட்டுடுறாங்க, இதில் போட்டு அவங்க வியூஸ் ஏற்றிக்கிறாங்க, அவங்க காசு வாங்கிக்கிறாங்க, நான்லாம் இன்னும் 1000 தாண்டலை. அதுக்கப்புறம் தான் ரீசெண்டாக வந்து நான் பார்த்த ஒரு சேனல் ஜாக் வித் சில், இல்லை ஒரு நிமிஷம், ஜாக் அண்ட் சில், அதாவது ஜாக்லின், விஜய் டிவி ஆங்கர் ஜாக்லின், அந்த கட்டக்குரல் கவிதா, அந்த அக்கா வந்து இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, அது இப்போ எல்லாம் எந்தெந்த மூளைக்கு சுற்றுதோ அதெல்லாம் விலாக் எடுத்து போட்டுக்கிட்டு அது ஒரு பக்கம் வெறுப்பேற்றிக்கிட்டு எடுக்கு, அதுக்கு ஒரு 50,000 54,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க.
நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக போட்டுக்கிட்டுருக்கேன். 1300 சாண்டலை எப்பா. இப்படி எனக்கு தெரிஞ்ச பல பேர் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ரீசெண்டாக வந்து சொல்லணும் அப்படின்னா சுனிதா, அதாவது குக் வித் கோமாளியில் இருப்பாங்க இல்லையா சுனிதா, அவங்க ஒரு சேனலை வச்சு என்ஜா ஈஎன்ஜாமி வாங்கோ வாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு டான்ஸ் கவர் போட்டு, அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ, அதுக்கே அத்தனை வியூ அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ். இதெல்லாம் பற்றி ஏன்டா நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். அது நிறைய சோலோ கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானே ஒரு சோலோ கிரியேட்டர் தான். மைக்கை வந்து சட்டைகளை விட்டு குத்தி லைட்டை செட் பண்ணி, அப்புறம் வந்து அதில் ஃபோனை செட் பண்ணி கேமராவை செட் பண்ணி, அப்புறம் மூஞ்செல்லாம் வேர்த்துனா தொடச்சிட்டு, எங்கள் ஏசியெல்லாம் இல்லை, மூஞ்செல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். கரெக்டாக ஷெட்யூலு டேகு எல்லாமே கரெக்டாக பண்ணி போடுவோம். ஆனால் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 150 வியூ கூட போகாது. இதே ஃபேமஸாக இருக்கிறவங்க வந்து ஒரு இருட்டில் கும் இருட்டில் சும்மா அவங்க வாய்ஸில் பேசி போட்டால் கூட 2 மில்லியன் அசால்ட்டாக போயிருது. எப்படி யூடியூப் கூட ஒரு கிரிமினலாக இருக்குமோ. அவங்களுக்கெல்லாம் டிவியிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஷோக்கு, அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குக் வித் கோமாளி ஷோ ஒரு எபிசோடுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மினிமம் 10,000 ரூபா ஒரு எபிசோடுக்கே தராங்க. அது போக பத்தாவதுக்கு யூடியூப்லேருந்து காசு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சேனல் ஓப்பன் பண்ணிடுறாங்க. யூடியூப் உங்களுக்கே கொடுத்தா நாங்களே எங்கே போகிறது? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமஸாக இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுற சோலோ க்ரியேட்டர்ஸை தூக்கிவிட பாருங்கள். இல்லைனா அவங்க வழியில் குறுக்க வராமல் இருந்தாலே போதும், அவங்களே முன்னேறி போயிடுவாங்க. எத்தனையோ டிவி சேனல்ஸ் வந்து டிவியில் இருக்குது, டிவியில் இருக்குன்னா டிவியில் நம்ம பார்க்குறோம், அந்த சேனலில் இருக்கிற ஆக்ட்ரஸ் கூட ஆக்ட்ரஸ் ஆக்டர் கூட யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண. ஆனால் விஜய் டிவியில் இருக்கிற முக்காவாசி பேர் யூடியூப்பில் இருக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது. இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, என்னோடய ஆதங்கத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் வந்தேன். வீடியோ போட்டு 10 நாள் ஆச்சு. கண்டிப்பாக வந்து ஒரு ரோஸ்ட் வரும், திவ்யா கார்த்திகா இருக்கலாம், இல்லை மீரா மீதனாக இருக்கலாம், இல்லைனா ரவுடி பேபி சூர்யாவாக கூட இருக்கலாம், இல்லைனா தலைவர் ஜிபி முத்துவாக கூட இருக்கலாம். இதேமாதிரி இன்னொரு அருமையான மொக்கையான சூப்பரான கெத்தான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.